ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ நம்ம சேனலில் என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கரண்ட்டில் நடந்து கொண்டு இருக்கிற ஈவெண்ட்ஸ் தாங்க. ஸோ கரண்ட்டில் நான் என்னென்ன இவெண்ட்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ லிசார்ட் அப்படி சொன்னால் ஒரு டிராகன் இவெண்ட்னா நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த டிராகன் இவெண்ட்டை பொறுத்தவரைனா ரெண்டு டிராகன் ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணிணா டோட்டல் 10 மல்டிப்ளேட்னா வின் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வின் பண்ணணும் 400 எக்ஸ்பி பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ட்ரைனிங் போஷன் நிறைய வேலை கிடைக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் போஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் இருக்க பரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நான் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து எஃபிஷியன்ட்டான ஒரு ரிவார்ட் தான். மறக்காம வந்து இந்த லிசார்ட் பிளிசார்ட் இவெண்ட் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து அந்த ஈவெண்ட்னா கிளைம் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஹார்ட் இவெண்ட். ஸோ இந்த பிக் ஹார்ட் இவெண்ட்டை பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஜெயின்ட் யூஸ் பண்ணி டோட்டல் நம்ம 10 மல்டிப்ளேயர் வின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வின் பண்ணணும்னா நம்ம 400 எக்ஸ்பி பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 5 வால்ரிங் மாதிரி வேலை கிடைக்குது. ஸோ இந்த வால்ரிங்கோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் இருக்க வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறது தான். ஸோ மறக்காம வந்து வால்ரிங்கும் எல்லாருமே கிளைம் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்மி கமிஷனில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குயின் சார்ஜ் ஹைட்ரா தான் கைஸ். ஸோ இந்த லிசார்ட் பிளிசார்ட் இவெண்ட்னா லிசார்ட் பிளிசார்ட் இவெண்ட்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எனவே நான் வந்து 4 டிராகன் அதுக்கு 3 டிராகன் ரைட் இருக்கா போலும் நான் போகிறேன். ஸ்பெல்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெல், ஒரு பாயிண்ட் ஸ்பெல், அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ஸ்பெல், 4 ஃப்ரீ ஸ்பெல் எடுத்திருக்கேன். சிஸ்டம்னா டிராகன் ரைடர், அதுக்கப்புறமா பலூன் காம்போல போகிறோம். எனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷாப்புக்குள்ள போய்ட்டு லீக் ஷாப்புக்கு நான் போயிடலாம். ஸோ இதில் வந்து நான் போயிட்டு நான் வந்து ஒரு ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் இப்போ ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேஸ் இருக்க வார்டன் வந்து இன்ஸ்டன்ட்டாக இருந்தால் ஒரு லெவல் நான் ஏற்ற போகிறோம், லெவல் 49க்கு. இது வந்து நம்மளோட பேஸ் இருக்க வார்டன்னா இன்ஸ்டன்ட்டாக லெவல் 49க்கு வந்து அப்கிரேட் பண்ணுறது மூலமா வார்டனோட டேமேஜ் பெருசுனா ப்ளஸ் 4 இன்க்ரீஸ் ஆகுது, ஹிட் பாயிண்ட்ஸ் பிறந்தா ப்ளஸ் 20 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்கிரேட் டைம் பொறுத்தோம்னா டோட்டலாக வந்து 8 அப்கிரேட் காஸ்ட் பொறுத்தோம்னா 160 லட்சம் எலிக்ஸர் கைஸ். எனவே நம்மனா இந்த ஹேமர் ஆஃப் ஹீரோஸை கொடுத்தோம்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து என்னோட கிராண்ட் வார்டம் லெவல் 49க்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக அப்கிரேடும்னா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து அட்டாக்லாம் ஜம்பிங் ஆகலாம். ஸோ பதிவே இந்த இன்னைக்கான வீடியோவில் நம்ம வாழணும்னா லெவல் 50க்கு வந்து அப்கிரேட்னா பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஓகே கைஸ், இப்போ நம்மளோட மொதல் அட்டாக்னா ஜம்பிங் ஆயிடுச்சு. ஸோ லுக் அட் தி ஸ்பேஸ். ஸோ இந்த பேஸ் நான் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லட்சம் கோல்டு இருக்குது, 6.5 லட்சம் எலிக்ஸர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 5000 டார்க் எலிக்ஸர் இருக்குது. நான் மெயினாக பார்த்து அடிக்கிறதே வந்து கோல்டுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போ ஒன்று அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குயின் சார்ட் எந்த இடத்துல ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டெஃபினெட்லி நம்ம 2:00 நம்ம குயின் சார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து 3:00 நம்ம ஒரு பேபி ரன் சும்மா ஒரு குட்டியாக ஒரு ஃபனல் நான் கிரியேட் பண்ணிட்டு நம்ம 2:00 செக்மெண்ட் ஃபஸ்ட் செக்மெண்ட் ஆகும் பிரேக் பண்ணிருக்கேன். சூப்பர் ரைடர் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணி விட்டேன். அந்த இடத்துல வந்து குயின் ஃபஸ்ட் செக்மெண்ட்ல இந்த பில்டிங் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா டபுள் கேன் அப்ரோச் பண்ணிட்டு பாம் டோர் சைடு வந்துட்டா பேபி ட்ரான் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபனல் கொடுத்து ஆனாலும் குயின் வந்து ஸ்டெப் அவுட். ஸோ வெளியில் கால் எடுத்து வச்சுட்டா. ஸோ ரெண்டாவது நம்ம கிட்ட இருந்த ஃபைனல் சூப்பர் ஆல் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணா குயின் ஆக்சஸ் கொடுத்தோம். எனவே குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரே வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ எனவே என்ன அப்படின்னா அந்த கேர்ட் அப் ஆர்ச்சர் டவர் அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி பண்ண டக்குன் டெக் டூன் பண்ணுன்றக்காக உனக்கு ரேஸ் பண்ண நான் போட்டு விட்டேன். ஆனால் குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஆடி பண்ணுற தவிர எல்லாத்தையுமே அடிப்பண்ண சொல்லணும்னா சுற்றுவாட்டர் இருக்க எல்லா பில்டிங் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஆடி பண்ண போய்ட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ குயின் என்ன டீப் ஆக்சஸ் கொடுக்குறதுக்குன்னா நான் உனக்கு ஜம்ப் ஸ்பெல்லாம் போட்டு விட்டேன். குயின் லிஸ்ட் உனக்கு ரேஸ் பண்ணணும்னா ஏர்லியாக கேஷ் பண்ணுறேன். அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணுறோம், ஃப்ரீஸும் பண்ணுறேன். ஓகே, இப்போ குயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அண்டோட குயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அண்டோட குயின்னா நம்மளோட குயின் மேலே லாக்கி நடந்தது. நம்மளோட குயின் வந்து நான் ஜஸ்ட் மிஸ் நான் தப்பிச்சுட்டு வந்தா. எனவே இப்போ நான் ஆடிமன்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. சிங்கிள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீலர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வருத்த எடுக்கணும்னா ஆரம்பிச்சிச்சு. குயின் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளம்னா போயிட்டா. எனவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ஹீலர் கூட சாகக்கூடாதுன்னு இருக்கா. உனக்கு ஃபீஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டேன். எனவே குயின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சிங்கிள் டார்கெட் சொன்னால் டெக் பண்ணிட்டா. நம்ம டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா 12:1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பலூன் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு பின்னாடி டிராகன் சீம் ட்ரா பண்ணி விட்டுலாம். ஸோ எனிவே நம்ம டிராகன் ரைடர் வந்து அதுக்கு பின்னாடி நம்ம ட்ராப் பண்ணி விட்டுருலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து குயின் மேலே ஒரு கண்ணு வச்சுப்போம். இப்போ நான் டிராகன் ரைடர் நான் ட்ராப் பண்ணி விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து 10:00 செக்மெண்ட்ல நான் ஆர்சி நான் ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து மூணு மினியன் இருக்குது நம்மகிட்ட ஸோ க்ளீன் அப்புக்காக. ஸோ ஓகே, இப்போ குயின் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஈகில் ரைடர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட பிளிம்ப் இருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆ மாற்றி வந்துனா கரெக்டாக நான் ஆர்சி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் ட்ராப் பண்ணி விடலாம் 10:00. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டஸ் ஆட் அது மட்டும் இல்லாமல் டவுன் ஆலோசித்து நான் ஃபீஸ் பண்ணுறேன். குயின் லெட்ஸ் உனக்கு ரேஸ் பண்ணும் நான் போட்டு விட்றேன். ஓகே, ஃபைனலாக நம்ம நான் வார்டனோட எபிலிட்டி இருக்குது, குயினோட எபிலிட்டி இருக்குது. ஓகே, அந்த ஸ்கேட்டர் ஷாட்டோட அந்த ஸ்பிளாஷ் டேமேஜ் கிட்ட வந்து என்னோட டிராகன் ரைடர்ஸ், அதுக்கப்புறமா டிராகனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹைட்ரா பேக் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வார்டனோட எபிலிட்டி வந்து அப்ளோட் பண்ணி விட்றேன். ஃபைனலாக குயின் பண்ணால் அந்த சிங்கிள் டார்கெட் சொன்னோம்னா டெக்னிக் பண்ணிட்டா. ஸோ இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆட் டிஃபென்ஸ் இருந்தது, அதுவும் வழி ஏர் ஹைட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கேஸ் இருக்குது. நீங்கள் குயின் சார்ஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிசி ட்ரிப் பண்ணிட்டு ஈகல் அட்ரி டெக்னிக் பண்ணாலே போதும். மற்றதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராவே ஒன்றா முடிச்சு விட்டுருது. ஹிட் பாயிண்ட்ஸை பொறுத்தளவுலையும் சரி, டேமேஜை பொறுத்தளவுலையும் சரி, சும்மா வேறு மாதிரி இருக்கும். அதுவும் ஏரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் அட்டாக்கே அப்படியே ஏரில் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்காக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ குயின் சார்ஜ் ஹைட்ரா எல்லாருமே வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பேஸில் இருக்க எல்லா டிஃபென்சிவ் பில்டிங்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோம்னா பிடிச்சாச்சு. ஸோ இன்னும் எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி 3 ஸ்டார். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்க்கு 25 செகண்ட்ஸ் வியா. ஓகே, ஸோ நைஸ். ஸோ இந்த அட்டாக் எப்படி பண்ணும் அப்படின்றதுனா மறக்காமனா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ 27 ட்ராஃபிஸ் என்ன கிடச்சிருக்கு, 100% லூட் போனஸ்னா டைட்டன் லீக்னா கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆர்மியம்னா ட்ரெயின் ஆகட்டும், நான் ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா,
ஸோ ஃபார் ஓகே கைஸ் இப்போ நம்மளோட ரெண்டா செட் ஆர்மி என்ன ட்ரெயின் அடிச்சு லெட்ஸ் ஜம்ப் இன் செகண்ட் அட்டாக். ஸோ செகண்ட் அட்டாக்கில் ப்ரொசீடிங் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஸில் இருக்க ஒன் ஆஃப் எக்ஸ்போ வந்து பின்னால் லைட்டுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணலாம். பை தான் நம்மளோட பேஸில் இருக்க எக்ஸ்போ நல்ல லைட்டுக்கு அப்கிரேட் பண்ணுறது மூலமா எக்ஸ்போட டேமேஜ் பண்ணால் ப்ளஸ் 10 இன்க்ரீஸ் ஆகுது, பாயிண்ட்ஸ் பண்ணால் ப்ளஸ் 300 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்கிரேட் காஸ்ட்டை பொறுத்தளவில் இன்னமும் நமக்கு இருந்ததுனா ஒரு 550,000 கோல்டு வந்து அடிக்குது. பை தான் வந்து ஒன் ஆஃப் தி டைட்டன் லீக் அட்டாக் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 550,000 கோல்டு நான் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700,000 கோல்டு, அது மட்டும் ஒரு 700,000 எலிக்சர் எலிக்சர் சார் ஜாலரையும் நிரம்பி தான் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னென்னா டார்க் எலிக்சர் பொறுத்தளவுனா ஒரு 5,400 டார்க் எலிக்சர் நான் இருக்குது. நம்ம டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஸ்டேடியம்னா குயின் ஆகும்னா போகலாம். அங்கே தான் ஸ்கேட்டர் ஷாட் இருக்குது, ஒன் ஆஃப் தி ஈகிள் ட்ரீம் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே நம்ம 12 o'clock நான் ஐ மீன் 12:01 நான் வந்து பார்த்தீங்கன்னா குயின்லாம் ட்ராப் பண்ணி விட்டு ஒன் ஆஃப் தி கோகன் பல்லை விட்டுட்டு பின்னாடி ஹீலர்ஸ் நான் விட்டேன். ஃபஸ்ட் மண்ட் ஆலம்னா பிரேக் பண்ணிருக்கோம்னா சூப்பர் ஆல் ரேக்கர். ஸோ குயின் ஹீலர்ஸ்னா உனக்கு ரேஸ் பல் ஏரியாவே போடுறேன், ஏன்னா ஸ்டார்டிங்ல ஸ்கேட்டர் ஷாட் என்னோட குயின் மேலம்னா வாய வச்சிருச்சு. ஓகே இப்போ ஃபைனலாம்னா குயின்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட் அப்ரோச் பண்ணும்போது நான் குயினுக்கு டீப் ஆக்சஸ் கொடுக்குறேன். செகண்டாக வந்து இன்னொரு ஒரு சூப்பர் ஆல் ரேக்கர் கொடுத்தோம்னா குயின் டீப் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக 11 o'clock ஒன் ஆஃப் தி பேபி ரன் ட்ராப் பண்ணிவிட்டுருக்கோம். ஸோ குயின் வந்து இந்த சைடு வரக்கூடாது இல்லையா, நம்ம ஈகிள் ஆட்டி நோக்கினா குயின் நான் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகணும். எனவே ஒன் ஆஃப் தி எக்ஸ்போ லாக்கினா இருக்கு, ஒன் ஆஃப் தி மோட்டார் லாக்கினா இருக்கு, அது மட்டும் ஒரு மல்டி மோட்டார் நம்ம குயின் மேலே லாக்கினா இருக்கு, ஒரு மல்டி டார் இன்ஃபார்ம் நம்ம குயின் மேலே லாக்கினா இருக்கு, அதனால நம்ம குயின் யூஸ் பண்ணி ரேஸ் பண்ணலாம் போட்டுறேன். ஓகே மல்டி மோட்டர் டவுனு, ஸோ ஈகிள் ஆட்டி டவுனு. எனிவே குயின் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 3 o'clock சைடு தான் வருவான்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் 3 o'clock தான் கிங்கை ட்ராப் பண்ணி விட்டுறேன். ஸோ 3 o'clock கிங்கை ட்ராப் பண்ணி விட்டு நம்ம அவுட்டர் பில்டிங் எல்லாத்தையுமே கட் பண்ணுறேன், கட் பண்ணி விட்டுட்டு குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அந்த மல்டி டார்கெட் பண்ணணும்னா டேக் டவுன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து பலூன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல 2 o'clock ட்ராப் பண்ணி விட்டு டிராகன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி விட்டேன். ஸோ எனவே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து என்ன பண்ணோட குயினோட எழுத்து ட்ராப் ஆச்சு, அதனால் குயின் உனக்கு ரேஸ் பண்ணலாம் போட்டு விட்றேன். ஆர்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன் 3 o'clock. நம்மகிட்ட அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3-4 மேலே ட்ராப் பண்ணி விட்டோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உனக்கு ஜம்ப் ஸ்பெல் நான் போட்டு விட்டோம். ஓகே ஃபைனலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்டனோட எபிலிட்டிலாம் புல் பண்ணிவிடலாம். அதுக்கு முன்னாடி ஓகே நம்மளோட ஆர்சியோட எழுத்துனா ரொம்ப முன்னா டவுன் ஆகிட்டே இருக்கு. எனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஹால் ப்ளஸ் அந்த மல்டி டார்கெட் இன்ஃபார்ம்லாம் ஃபீஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைனலாம்னா ஆர்சியோட எபிலிட்டிம்னா ஆட்டோமேட்டிக்காக புல் போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த 3 dragon raider நான் ட்ராப் பண்ணி விட்றேன். நான் மறந்தே போய்ட்டேன் dragon raider ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த டவுனோட டெத் டேமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து என்னோட ட்ரூப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வார்டனோட எபிலிட்டி 6 o'clock பேக்ஹேண்டில் இருந்த அந்த ஸ்கேட்டர் ஷாட் தான் அந்த அப்கிரேட்ல இருக்கு. டெஃபினெட்லி 3-star அருமை ஃபைனலாக வந்து பேக்ஹேண்டில் அந்த ஒன் ஆஃப் தி மல்டி டார்கெட்னா ஃப்ரீஸ் பண்ணுறோம். இன்னும் நம்மகிட்டம்னா 2 free spell இருக்குது, ஏகப்பட்ட ஹைட்ரா பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பேஸு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக லூட் அடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்லேயே பாருங்களேன் எவ்வளோ மொக்க பேஸ்லாம் வருது. நீ என்னப்பா உனக்கு என்னப்பா லெஜெண்ட் லீக்கில் இருக்க, அதனால உனக்கு டைட்டனில் இருக்க பேஸில் அப்படி தான் தோணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன தான் சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஒரு டம்மி பேஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தரமான ஒரு லூட் இருந்தது கைஸ் இந்த பேஸை பொறுத்தளவில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700,000 கோல்டு இருந்தது, 700,000 எலிக்சர் இருக்குது. நம்மளோட எலிக்சர் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு காரணமாக தான் நான் வந்து எலிக்சர் ஸ்டோரேஜ்லாம் ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வீடியோட எண்டில் வந்து வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 50 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் டவுன் ஆல் 13 அவ்வளோதான். ஸோ அது வந்து அப்கிரேட் நான் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஓகே கைஸ் ரெண்டாவது அட்டாக்கை பொறுத்தளவில் வந்துன்னா ஒரு வேறு லெவல் 3-star தான். கோல்டை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நமக்கு நம்மளால் ஒரு 1 million கோல்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபார் ஓகே கேஸ் நம்மளோட எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8 வந்து அப்கிரேட் நான் பண்ணலாம். ஸோ நம்மகிட்ட வந்து எனப்பான கோல்டு தான் இருக்குது, நம்ம கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்போ முன்னா லெவல் 8 தான் அப்கிரேட் பண்ணால் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மனா நம்மளோட 3-star ஆர்மி என்ன ட்ரெயின் ஆகட்டும், நான் ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார் ஓகே கைஸ் இப்போ நம்மளோட ஃபைனல் செட் ஆர்மி என்ன ட்ரெயின் ஆச்சு. ஸோ ஈவெண்ட்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு முடிய போது இன்னும் ஒரே ஒரு அட்டாக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 training position மாதிரி ரிவார்டாக கிடைக்கும். எனவே ஓகே நம்ம ஃபைனல் அட்டாக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவார்டையும் கிளைம் பண்ணிடலாம். ஸோ ஃபார் லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டி டவுன் ஹால் 13 நைஸ் லே அவுட். ஸோ நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும் லே அவுட்டை பொறுத்தளவில். ஸோ கோரில் பாருங்களேன் டவுன் ஹால் 3 inferno towers, அது மட்டும் இல்லாமல் 2 scatter shot, ஈகிள் ஆட்ரேரி, சிசி ஆப்பண்டோட குயின், பொய்யால இணையா இது இப்படி இருக்குது பேஸு. எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா குயின் வைக்கணும்னா ஆரம்பிக்கலாம் கைஸ். அதுக்காக நம்ம 7 o'clock ஒன் ஆஃப் தி பேபி ரன் ட்ராப் பண்ணிவிட்டுருக்கேன். 6 o'clock 6-5 நம்ம குயின் ட்ராப் பண்ணி விட்டு ஒன் ஆஃப் தி கோகனட் பலூன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் ட்ராப் பண்ணி விட்டுருக்கோம். ஃபஸ்ட் செக்மெண்ட் ஆலம்னா பிரேக் பண்ணிருக்கான சூப்பர் ஆல் ரேக்கர். ஓகே ஸோ குயின்னா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock கம்பார்ட்மெண்ட்னா சார்ஜின் ஆகிடுவா. ஓகே ஸோ எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days எடுத்து வச்சானா அந்த எக்ஸ்போ மேலே லாக்கின் ஆகிடுவா குயின். ஸோ எக்ஸ்போ கூட லாக்கின் ஆன குயினுக்குன்னா உனக்கு ரேஸ் பண்ணல அந்த இடத்துல ஆப்பண்டோட குயின் இருந்தது இல்லையா, அதனால தான் நான் ஏர்லியராகவே நான் உனக்கு ரேஸ் பண்ணால் கேஷ் பண்ணி விட்றேன். ஒரு 2 times நான் ட்ராப் பண்ணிட்டுருக்கோம் ஆப்பண்டோட குயின் எஃபிஷியன்ட்டாக டெக் பண்ணுறதுக்காக. அதேமாதிரினா குயின் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பேக் ஹேண்டில் இந்த 2 expo சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கிங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 o'clock நான் ட்ராப் பண்ணலாம். ஓகே கிங் வந்து அவுட்டர் பில்டிங்லாம் கட் பண்ணி நம்ம ஒரு நம்மளோட ஹைட்ராக்னா ஒரு பார்த்திங் தான் கிரியேட் பண்ணுவான். ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் எக்ஸ்போ அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கா. ஓகே எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட்.
ஸோ எனிவே இப்போ குயின்னா ஃபைனல் நம்ம ஈகிள் ட்ரீம்னா அப்ரோச் பண்ணிட்டா. ஸோ ஈகிள் ட்ரீ அப்ரோச் பண்ண குயின்னா உனக்கு ரேஸ் பல். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மனா நம்மளோட பலூன்ஸ் ட்ராகன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணலாம். அந்த இடத்துல சிங்கிள் டார்கெட் பண்ணணும்னா நம்ம குயினை பிடிச்சோம்னா ஈட்ட பண்ணலாம். அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும் டவுனில் சேர்த்து ஃபீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வார்டன் அதுக்கப்புறம்னா ஆர்சி மூணு ட்ராகன் ரைடரையும் நம்மனா இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணி விட்டோம். எனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும் அகைன் நான் ஃபீஸ் பண்ணுறேன். நான் குயினை பிடிச்சி ஈட்ட பாச்சு. எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயினோட எபிலிட்டினா இந்த இடத்துல நம்ம புல் பண்ணி விட்டுருலாம் கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே ஃபைனலாக நம்ம குயினோட எப்படி புல் பண்ணி விட்டுருந்தா நம்ம குயின் நம்ம சேவ் பண்ணிட்டோம். அதே வேணா ஸ்டோன்ஸ் மாதிரி நம்ம 2 o'clock நான் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன். பின்னாடி நம்ம கிங்டம் காகம்னா மினியன்ஸ். ஓகே குயின்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணணும்னா டேக் ரூம் பண்ணிட்டா. எனவே நம்ம அந்த பேக் ஹேண்ட்ல வந்து மல்டி டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்லாம் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ ஃபைனலாக நம்ம கிட்டா வார்டனோட எபிலிட்டி இருக்குது ஸ்டில். ஸோ எனவே ஒன் ஆஃப் தி பயன்ஸ் பல் இருக்குது. வார்டனோட எபிலிட்டி நம்ம வந்து ஆஃப் பண்ணுற ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராகன் ரைடர் டெக் டீல் பண்ண வரும்னு நினச்சி நான் வார்டனோட எபிலிட்டி புல் பண்ணி விட்டா ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாமரை போய்ட்டு பிரேக் டவுன் பண்ணி விட்டா. எனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ட்ராகன் ரைடர்ஸ் எல்லாமே வந்து ஆர்சி சேர்த்து போட்டு தள்ள போது. பை தான் ட்ராகன் ரைடர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோஸ் மேலே இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் லாக்கினே ஆகாது. அது அதோட மேஜரான ஒரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சஸ் தான். அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் மலையம்னா லாக்கினாகும். ஸோ ட்ராகன் ரைடர் கிட்ட இருக்கிறதே அது உணவு தான். அது என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் டிஸ்ட்ராக்டே வந்து ஆகாது. டிஃபென்ஸ் நோக்கி மட்டும்தான் வந்து தான் போய்கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக் ரைடர் மாதிரி. எனவே நல்லா தான் கேஸ் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டா, ஒரு ஹேர் மெட்டான்னு சொல்லலாம். ஸோ இந்த குயின் சார்ஜ் ஹேர் ஹைட்ரா பொறுத்தவரை, இல்லை குயின் சார்ஜ் ஹேர் ஹைட்ரான்னு சொல்ல வரல, எந்த ஹைட்ராவாக இருந்தாலுமே சரி ஒய்யால் அந்த மாதிரி ஹிட் பாயிண்ட்ஸு ஒரு பறக்கிற ஒரு பெக்கா மாதிரி இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. எனிவே ஓகே கேஸ் ஃபைனலாக நம்ம ஈவெண்ட்டும்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட பேசிக் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் 50. ஸோ டவுன் ஹால் 13 மேக்ஸிமம் லெவல் 50 நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஸோ நம்ம பேஸில் இருக்க வார்டன் லெவல் 50 அப்கிரேட் பண்ணுறது மூலமா வார்டனோட டேமேஜ் பெருசுக்கம்னா +4 இன்க்ரீஸ் ஆகுது. இட் பாயிண்ட்ஸ் பண்ணால் +20 இன்க்ரீஸ் ஆகுது. ரீஜென்ரேஷன் டைமை பொறுத்தோம்னா 38 + 2 minutes ஆகும்னா அதிகமாகுது. எனவே எபிலிட்டி லெவலில் பொறுத்தோம்னா 9 + 1 டோட்டலாக வந்து எபிலிட்டி லெவல் 10 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறான் நம்ம கிராண்ட் வார்டன். லைஃப் ஆர் போகிற பொறுத்தவரைனா எந்த விதமான சேஞ்சஸ்மே இல்லை. எட்டர்னல் டோம்பு பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 seconds 8 seconds வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்ட் ஆகும் வார்டனோட எபிலிட்டி. ஸோ ஓகே 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 நம்மளோட வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக வந்து லெவல் 50 அப்கிரேட்னா போட்டலாம். ஸோ ஒரு 8 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்டன்னா தூங்குவாப்பில். ஸோ ஃபார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரை மேக்ஸ் பண்ணுற வீடியோ டவுன் ஹால் 14 போட்டிருப்போம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கீப் கிளாஷிங்.